சொல்லு உமா. உமாவா? யாரா இருக்கோம்? காலைல கண்ணு முழிக்கும் போதே இதுங்க மூஞ்ச பார்க்க வேண்டியதா இருக்குது. ஃபுல்லா ஒரே லவ் ஸ்டேட்டஸ்ரா எல்லாமே. லவ் பண்றதை பார்த்தாலே கடுப்பாகுதுரா. காலைல பால் பைட்டு வாங்கினுவான் அம்மா அனுப்பிச்சது. போனேன் பாரு அங்கங்க நின்னு ஒரே அக்க போறா இருக்குதுரா. இன்னைக்கு வெளியிலே போக கூடாது மச்சான். மச்சான் கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு போலாமா? வேற என்ன பண்றது வா, போய் புள்ளியதரையா வாங்கி சாப்பிட்டு வருவோம். இதோ வரேன். என்னது? ஐயோ பாக்குறான், போயிட்டான். என்னதான்னு பாப்போம். என் புள்ள கமிட்டட் ஆயிட்டான், சொல்லவே இல்லை பாரு. அவன் லவர் இன்னமும் வாங்கி கொடுத்துக்கறா, என்னான்னு பாப்போம். என்ன காக்கி வெட்டி வாங்கி கொடுத்துக்கறா, நல்லா தான் இருக்கு. நம்ம தெரியாம அப்படியே வச்சிடும். போறா 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 மாப்பிள்ள, அவனை விடாத. டேய் ரகு. என்னம்மா? நீ கமிட்டட் ஆன அம்மாட்ட சொல்லவே இல்லை பத்தியா? கமிட்டடா? என்னம்மா உளர்னுக்குற? உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கறா, எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டேன்டா. ஏது அந்த மஞ்சள் பையா? ஏன் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ தான் ஃபோனில் உமாமான்னு பேசினிருந்திய. உமாவா? அவன் பேர் உமாசங்கர்மா. நானே வயசு 30 தாண்டி 40 தொட போதுன்னுக்குறேன். அந்த மஞ்சள் பையில் என்னாகுதுன்னு பார்த்தியா? சாமியாராக போலான்னு நானே காவி வேட்டி வாங்கி வச்சுக்கிறேம்மா. என்னது சாமியாராக போறியா? ஐயோ இந்த வருஷமும் என் பிள்ளைய கல்யாணம் ஆகாதா கடவுளே. நீ என்னன்னா நீ வேலை நினச்சிட்டு லவர் கிஃப்ட்டுன்னு என்ன வெறுப்பேற்றி நிற்கிற. கம்முன்னு போமா, மனுஷன் கஷ்டம் புரியாம. சா